ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜன் லட்சுமி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போகிற டைம் இது. அவங்களுக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக செஞ்சு வச்சுருக்க போகிறோம். அவங்க வந்தவொடனே டக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் என்ன ஆனாலும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, எப்போவுமே குழந்தைங்களை வச்சுட்டே செஞ்சு பாவம் அவங்களே வெயிட் பண்ண வச்சு எதுக்குன்னு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக செஞ்சு அவங்க வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இதை அறிஞ்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் வேணுந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியை பிடிச்சாச்சு, கரெக்டாக அலசிடுவோம். லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சிடலாமா? ஒரு 5 நிமிஷம் லைட்டாக வேக வைக்கலான்னு முடிவு பண்ணி அது ரொம்ப ஓவராக வெந்து போயிட்டு பரவாயில்ல, சாப்பிடத்தானே போகிறோம். வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா, அடுத்துதான் அரிசி மாவு, அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இது கூட லைட்டாக கடலை மாவு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம காரத்துக்கும் கலருக்கும் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் ஃபைனலாக உப்பு, இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா கலந்துட்டு இது கூட லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகும். இப்போ வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கலர் வந்திருக்கு. அந்த லெமன் எதுக்காக போட்டோம்னா, நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டாலோ இல்லை வந்து உப்பு அதிகமாக போட்டாலோ கொஞ்சம் அது டாலி பண்ணிடும், அதுக்காக தான். நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக சின்னதாக ஏதாவது செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்க ஓவராக பேசுவாங்க. இது வேறு நம்ம ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணுறோம். இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்க இந்த மாவில் இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். இதை போட்டு நல்லா இப்போ கலந்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் போட்டால் தான் அது நல்லா திக்காக இருக்கும். வாசனை செம்மையாக இருக்குது, அதுக்காகலாம் பச்சையாக சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ வந்து லைட்டாக உப்பு கட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். லைட்டாக ஓகே. இப்போது இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வைக்க போகிறோம். எண்ணெய் காயிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும், இப்போ தான் நல்லாயிருக்கும். கடாய் காய்ச்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம லெமனை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் சைஸை. இப்போ வந்து லெமன் கட் பண்ண மாதிரி ஆனியனும் கட் பண்ண போகிறோம், நல்ல ரவுண்ட் ஷேப்பில். ஓகே, நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே, டிசைனுக்கு டிசைன்லாம் முடிஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சின்னதாக ஒரு பீஸ். வாவ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். நம்மளுக்கு 2-3 வேட்டையை விடுறதெல்லாம் பொறுமையே கிடையாது. ஓகே,
நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்ருக்கு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. எனக்கு நானும் இதை செஞ்சேன் அப்படின்னு எனக்கே தோணுது. மீதி வந்து நம்ம அப்புறமா ஆட்டிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட காலிஃப்ளவரை வந்து லைட்டாக அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு திருப்பி போடணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் விட்டாச்சு, ஆனால் வந்து கொஞ்சமாக மாவு இருந்தது. ஏங்கிட்டையும் வேறு குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கும் இருந்துச்சா, சரி இதையும் போட்டு ஒரு ஃப்ரையை போட்டுருவோன்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ இதையும் தூக்கி இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். உருளைக்கிழங்குல ஏன் தோல் எடுக்கலன்னா அது ரொம்ப குட்டி குட்டி உருளைக்கிழங்கு, அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துடலாம். கட்டி கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை உதிரி உதிரியாக்கி போடணும். மாவோடு போட்டாதான் அந்த உருளைக்கிழங்கோட அந்த மாவு அப்படியே நிற்கும். அப்படியே புட்டு புட்டு போட்டு விட்டுருவோம். தனித்தனியாலாம் போட்டால் மாவு வந்து ஒரு ஒரு உருளைக்கிழங்கில் ஒட்டாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம குழந்தைங்கக்கிட்ட ட்ரை பண்ண போகிறோம். மசில்ல நம்ம எப்படி இருக்கு சாப்பாடு, இதை இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது கூட ஒரு வெங்காயத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த லெமனை அப்படி சும்மா அப்படி புழிஞ்சு விட்டு புகலாம் வாழ்வது வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. குழந்தைங்க இதை கொடுக்கலாம், பட் எனக்கு காலி ஆகிடும் போல். எடுத்துகிட்டு போகலாமா? நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸை தான் மாற்றினாங்க, உடனே உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற போக்கில் எனக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. நல்லாக்கா? போதும் போதும், லெமன் நிறைய போடக்கூடாது. போதும்டா, பக்கோட கொஞ்சம் அப்புறம் லெமன் சாப்பிடலாம். உண்மையிலேயே சூப்பராக இன்றைக்கி தான் நல்லா வந்துருக்கு. இந்த லெமன் சாப்பிட்டா புளிக்காம ஓகே நல்லாயிருக்கா. இது பேர் என்ன? இதே பிட் அடிக்கிற ஸ்கூலில் எப்படி படிப்பேன். சரி ஓகே, அவங்களுக்கு பேர் இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே நல்லா இருக்கா? அப்போ சூப்பர் சொல்கிறேங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம செஞ்சது அவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வர பார்க்கலாம். பாய் பாய்.